ஜெய்பீம் படத்தினுடைய இயக்குனர் திரு ஞானவேல் காலண்டர் வைச்சதே எனக்கு தெரியாது அப்படின்றது போல தன்னுடைய அறிக்கையில் மழைப்பியிருப்பார் படத்தில் இவர் எவ்வளவு காலண்டர் டீடைல்டு கான்சியஸாக வைத்துள்ளார் என்பதை ஒவ்வொன்றா பார்ப்போம் முதல்ல சூர்யாவுடைய இன்ட்ரோசின்னு அதில் திருவள்ளுவர் காலண்டர் இருக்கும் அதில் தேதி ஒம்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுன்னு குறிப்பிடப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது அடுத்து சூர்யா நடத்தும் முதல் வழக்கின் போது வரும் காட்சியில் நீதிபதி அருகாமையில் இருக்கக்கூடிய டெஸ்க் காலண்டர் ஏப்ரல் மாதம் இருக்கும் அடுத்ததா சூர்யாவுடைய வீட்டில் வரும் சித்ரா காலண்டர் அதில் தேதி ஏப்ரல் பதினேழுன்னு தெளிவாக இருக்கும் தெளிவான திட்டமிடல் அண்டு கண்டினியூட்டி ஆனால் வருடம் சரியாக தெரிய வேண்டாம் என்று சிஜியால் பிளர் செய்திருக்கலாம் அல்லது வருடம் தவறுதலாக இடம்பெற்றுவிட்டதால் சிஜி இருக்க வாய்ப்பு இருக்கு பிறகு செங்கேணி வழக்கு தொடுக்க முயற்சிக்கையில் ஒரு வக்கீல் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் காலண்டர் தேதி ஏழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு அடுத்து சூர்யா கேஸ் எடுக்க முடிவு செய்யும் தேதி பதினொன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு அடுத்து சம்மன் கொடுக்கும் தேதி பதினாறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு அடுத்து சூர்யா ராஜ தேடி கேரளா செல்லும்போது அங்கு இருக்கும் காலண்டரை தெளிவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஜூலை மாதம் என்று காட்டுகிறது தற்போது உங்களுக்கு செட் ப்ராப்பர்டிஸ் காலண்டர் எவ்வளோ முக்கியம்னு புரிஞ்சுருக்கும் கதையோடைய ரியாலிட்டிக்கும் கண்டினியூட்டிக்கும் அது ரொம்ப 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 முக்கியம் லாஸ்ட்டு பட்னா அட் லீஸ்ட்டுங்கிறத மாதிரி இறுதியாக ராஜகண்ணு கண்ணு அரெஸ்ட் ஆகும் தேதி நாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு என்று சூர்யா தனது அலுவலகத்தின் பரீட்சை அட்டையில் குறித்து வைச்சிருப்பாரு அதே நேரத்தில் அந்த போலீஸ் வீட்டில் இருக்கக்கூடிய இதுதான் அக்னி கலசம் புரிஞ்சிய காலண்டரில் ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுன்னு இருக்கும் இந்த நாலாம் தேதி சூர்யா அலுவலகத்தில் பரீட்சையில் இருக்கிறதும் பரிச்சை அட்டையில் இருக்கிறதும் அதே நேரத்தில் போலீஸோடைய வீட்டில் இருக்கிறதும் ரெண்டு நாள் வித்தியாசம் இருக்கும் அதாவது போலீஸு ரெண்டு நாள் வச்சு கொடூரமாக அடித்து அவர் கொலை செய்திருப்பான்றத அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும் அது எப்படி உங்களுக்கு தெரியாமலேயே தேதியெல்லாம் கரெக்டாக வருது ஆக எதுவுமே தற்செயலான நிகழ்வு அல்ல ஒவ்வொரு காலண்டரும் ஒவ்வொரு தேதியும் நன்றாக திட்டமிடப்பட்டு பொறுமையாக ஆலோசித்துட்டு தான் ஒவ்வொரு காலண்டரையும் வச்சிருக்காங்க ஆனால் வில்லன் வீட்டில் வரக்கூடிய அக்னிகலச காலண்டருக்கும் எனக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை ஆர்ட்ரு செஞ்ச இடத்துல தப்பாக பிரிண்ட் போட்டதுன்னு சொல்லக்கூடிய இயக்குனர் ஞானவேல் நாம் கூறியிருக்கக்கூடிய இந்த டீ கோட் மெசேஜிற்கு என்ன சொல்ல போகிறார்